வணக்கம் நண்பா, இது உங்கள் டெக்னோ தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, அங்கே தெரியல, சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆகும், பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் நண்பா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் அப் டு டேட் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டாப்அப் சீரிஸ் வந்து வாரம் வாரம் நம்ம நடத்தின்னு வரோம். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு 5 ஆப்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். அதே போல் இந்த வீடியோலையும் 5 ஆப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ரிவ்யூக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். நண்பா, இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து டாப் ஆப் சீரீஸில் முக்கியமான 5 அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து சாம்சங் மேக்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம ஆர்டர்வைஸ் வரலாம். சாம்சங் மேக்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து சில பல ஸ்கிப் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி வரும். உங்களுக்கு ஆன் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும், சேவிங் மொபைல் டேட்டா அதை ஆனில் இல்லாவிட்டால் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுமா? அப்படி தேவை, உங்களுக்கு ப்ரைவசியாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் இது கிளிக் பண்ணலாம். ஆடிங் டைம்னு காமிப்பாங்க, 6 hours ஆடட். ஓகே, ப்ரைவசி ஆன் வந்து 6 hours அந்த வரையும் ஆன் ஆகிருக்கும். எக்ஸ்பிஎஸ் வந்து அதான் பார்த்தீங்கன்னா 6 hours இது வந்து தானாகவே ஆஃப் ஆகிடும். ஃபேஸ்புக் அல்ட்ரான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கை வந்து உண்மையான விஷன், அதாவது அல்ட்ரா ஃபாஸ்ட் அல்ட்ரா லைட் விஷன் வந்து நீங்கள் அன்லாக் பண்ண முடியும், எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, டேட்டா வந்து நம்ம வந்து இதில் போய்ட்டு கிளிக் பண்ணி நம்மளோட ஆண்ட்ராய்ட் மேனேஜரில் போய்ட்டு நம்ம வந்து ஓகே பண்ணணும். இது எதுவுமே பிரச்சனை இல்லை நண்பா, ஜஸ்ட்டு சாம்சங் மேக்ஸை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிடுங்க, வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சாச்சு. இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாம்சங் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தது நிறைய பேர்கிட்ட இருந்தால், இந்த வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட டேட்டா வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஆட்ஸ்லாம் வரும், அது பிரச்சனை இல்லை நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். ரைட் கிளிக், அந்த மேலே டாப் கார்னர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் டேட்டா யூசேஜ், வைஃபை டேட்டா யூசேஜ், மொபைல் டேட்டா கொடுத்துருங்க. கொடுத்த உடனே என்ன மாதிரி வருது பாருங்கள், இது மாதிரி எவ்வளோ ஆப் வந்து எவ்வளோ MB யூஸ் ஆகிருக்குன்னு காமிக்குது. இன்னும் யூஸ் ஆகி கொண்டே இருக்குதா இல்லை டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்னு காமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வைஃபை டேட்டா யூசேஜ், நீங்கள் வைஃபை கனெக்ட் ஆனீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். ஆப்ஸ் வந்து அவங்களோட ஆப்ஸ் நிறைய இருக்குது, ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்ஸ் இருக்குது. ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஆன் பண்ணியாச்சு. ஹோம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட, அதுதான் நண்பா, ஹோம் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து எப்படி வந்ததோ அதே மாதிரி ஹோம்க்கு வந்துடும். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற வைஃபையோடு கனெக்ட் பண்ண முடியும். ப்ரீமியம் மோட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ப்ரே பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் மோட் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன் பண்ண முடியும். டேட்டா கண்ட்ரோல் மோஷன் எல்லாமே ஆனில் இருக்கும். மொபைல் சேவிங்ஸ் வந்து இதில் போய் பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து ஹை மொபைல் டேட்டா சேவிங் பண்ணணுமா, உங்களுக்கு எல்லாமே இதிலே வந்துடும், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சென்ட் யூசேஜ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஆப்ஸில் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேவ் லாக். ஓகே, வேவ் லாக் குச்சாச்சு. வேவ் லாக் என்ற அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வருது. இது மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஸ்டார்டிங்கே இது மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் ஒன்றும் சிம்பிளாக பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, ரெட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். அதாவது டச் பண்ணிங்கன்னா அது க்ரீனாக மாறுது, க்ரீனாக மாறும். டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்குது நண்பா, அது கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்கு போகும், நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மேனேஜர் கிட்டே வந்து அது வந்து பர்மிஷன் கேட்கணும், ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. திரும்பி ஒரு கிளாப் பண்ணுங்கள், க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ வந்து செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இனிமேல் சில ஆட்லாம் வரும், அதெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம வேவ் லாக் ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் ஆன் பூட் வந்து எப்போவுமே நம்ம வந்து டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கலாக இதாகணும்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது இதுவும் ஸ்டார்ட் ஆகணும்னா நீங்கள் இது ஆப் இந்த ஆப் வந்து ஆன்லாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருலாம். ஸ்டார்ட் ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்லி லாக் வேணாம் ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது இது லாக் பண்ணோன்னா, நீங்கள் இது பண்ணோன்னா மேலே வேவ் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்ப இதாகிடும்.
கீழே வந்து எக்ஸ்க்ளூட் ஆப்ஸ், நியூ கால் எல்லாமே இருக்குது. பாஸ் வேவ் லொக்கேஷன் வந்து இன்கமிங். நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் பேசும்போது மேலே வந்து உங்களுக்கு சென்சார் உங்களுக்கு தெரியாமே இருக்கும். அந்த சென்சார் மேலே திரும்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஒரு சிறந்த அப்ளிகேஷன் சொல்லலாம், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் விஷுவல். இதுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு இன்மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் நண்பா. ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆப்க்கு வந்து உங்களுக்கு நெட் தேவைப்படும், இதில் வந்து நெட் தேவைப்படும், இதுலேயும் நெட் தேவைப்படும். செகண்டில் சொன்னது வந்து உங்களுக்கு நெட் தேவைப்படாது. நீங்கள் இதுமாரி படித்து பார்க்கணும் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கிப் கொடுத்துக்கணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்கிப் கொடுத்தோடனே உங்களுக்கு இது மாதிரி வரும். நீங்கள் வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எனேபிள் மேலே வந்து லொக்கேஷன் எனேபிள் பண்ணணும். நீங்கள் வந்து இதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ண உடனே உங்களோட லொக்கேஷனை வந்து இது தானாகவே சர்ச் பண்ணும். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கும் அது வந்து இது கிளியராக காமிக்கும். காமிச்ச உடனே அது எந்த இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு ஏர் எப்படி இருக்குது, ஏர் நல்லா இருக்கா, இல்லை எதனா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா, அந்த ஏரில் வந்து எதனா கலந்துருக்கா அப்படின்னு இதில் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக காமிக்கும். ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து இது லொக்கேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி லொக்கேட் பண்ண முடியினாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகலாம். ஸ்கிப் பண்ண உடனே இன்னொரு பேஜ் உங்களுக்கு வரும். ஓகே, இது மாதிரி வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெங்களூர் டிஃபால்ட்டாக காமிக்குது. பெங்களூரில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 88% மாய்ஸ்டராக இருக்குது. 22% டிகிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி எப்படி மழை பெய்யுமா, இல்லை இடி இடிக்குமா, இல்லை வெயில் அடிக்குமா, அது ஃபுல்லாகவே இதில் காமிச்சிருவாங்க. எந்தெந்த டேட்டுக்கு எந்தெந்த தேதிக்கு எப்பப்போ எந்தெந்த டைமில் வந்து எப்படி எப்படி இருக்கும், வெதர்ஸ் எப்படி எப்படி இருக்கும், அது காமிக்கிற இதில் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, மும்பை, டெல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க மாஸ்க் போடுறதுனா நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மாட்ரேட் பண்ணுறதுனா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மாட்ரேட் நீங்கள் சும்மாவே இருக்கலாம். குட்னு நினச்சிங்கன்னா அவங்க குட்னு காமிச்சிருவாங்க. இதில் வந்து நீங்கள் சிட்டி ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஆட் அண்ட் அவுட்டோர் லொக்கேஷன் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து இங்கே சர்ச் ஆகும். இங்கே வந்து சர்ச் லொக்கேஷன் கொடுத்து உங்களோட லொக்கேஷன் சர்ச் பண்ண முடியும். ஃபைன் த நியரஸ்ட் ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா வரலன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணி இங்கே பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து சென்னை கொடுத்தாச்சு. சென்னை பார்த்தீங்கன்னா 68% வருது. சென்னை கொடுத்து லோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் உள்ளே போ லோட் ஆகுது பேஜ். எப்படி இருக்குது பாருங்கள், சென்னையில் மாட்ரேட் நல்லா தான் இருக்குது. 70% மாய்ஸ்டர் இருக்குது. 6 PM எப்படி இருக்கும், 8 PM எப்படி இருக்கும், அது மாதிரி ஃபுல் டைமிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஏர் எந்த டைரெக்ஷனில் போகுது அது எல்லாமே இதிலே வந்துடும் நண்பா. நீங்கள் இது பார்க்கணுன்னாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுமாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து எப்பப்போ எந்தெந்த இடத்துல எப்படி மாய்ஸ்டராக இல்லை எப்படி நல்லா இருக்கா, ஏர் குவாலிட்டி எல்லாம் எப்படி எல்லாமே இதில் பார்க்க முடியும். நம்ம அடுத்த பார்க்க போகிற ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன் பொசிஷன் டெமோ. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பில் இருக்குது. இது வந்து எந்த இடத்துல எப்போ வந்து சன் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகும் கரெக்டான டீட்டெயிலாக சொல்லும். ஆனால் டெமோ வெர்ஷன் தான். ஓகே, ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் அப் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் அப் கொடுத்தோன்னே உங்களுக்கு இதுமாரி வந்துடும். ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். கேன்சல் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் போய் மாற்றிருந்தாலும் மாற்ற முடியும். சன் பார்த்து நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்க்க முடியும். பாயிண்ட் த கேமராத்தோட சன் பொசிஷன் டு த சி த சன் பார்த்தும் காமிக்காமல் நீங்கள் வந்து சனில் போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ண முடியும். நீங்கள் சன் பொசிஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும். சன் வந்துச்சுன்னா சன் பொசிஷன் ஆன் பண்ணி நீங்கள் சனில் காமிச்சிங்கன்னா இது அந்த இடத்துல எவ்வளோ வேகத்தில் இது இருக்குன்னு காமிக்க முடியும். டேட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ஈவினிங்கில் எப்படி இருக்கும் சன் இன்றைக்கி உள்ள டேயில் இது கொடுத்துருக்காங்க. மூணு ப்ளேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நண்பா. நம்ம லொக்கேஷன் இங்கே இது பண்ணாலும் பண்ணலாம். யூஸ் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் லோட் ஆகும். ஓகே, லொக்கேஷன் ஆன் பண்ணுங்கள். மேப் போயிடலாம். இப்படி தான் இருக்கும் நண்பா. உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரையும் உங்களுக்கு சன்ரைஸ் வரும், சன்செட் மூணு வந்து எவ்வளோ சன்செட்டாக சன்ரைஸாக எல்லாமே இதிலே காமிச்சிருவாங்க. இது வந்து ட்ராவலருக்கு நிறைய யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சன் வந்து நம்ம இருக்கிற பொசிஷனில் காமிக்குது. கரெக்டாக நம்ம பிஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து எவ்வளோ தூரம் மறையிறது 12 inches வந்து இதாக இருக்குது. நடுவுச்சி அதாவது சென்டர் பொசிஷன் ஆஃப் த இடத்துக்கு வந்திருக்கு. நம்மளோட லொக்கேஷனுக்கு சென்டராக வந்திருக்கு சன். 5:54 சன் செட் ஆயிருக்கு.
இப்படி தான் நண்பா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு மேக்கர். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பிஸ்னஸ் கார்ட்ஸ் வந்து இதிலே நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸ்டார்டிங் வந்து இந்தமாரி பேஜ் லோட் ஆகும், அது பிரச்சனை இல்லை, ஒன் டைம் ப்ராசஸாக இருக்கலாம். ஓகே, லோட் ஆகி விட்டது. லெட்ஸ் கோ கொடுத்துருங்க. ஓகே, இதுமாரி வந்துடும் நண்பா. ஃபீச்சர்ஸ் கார்டு அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் தேவையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆப் வந்து நெட்டில் ஒர்க் பண்ணாது. உங்களுக்கு எல்லாமே இதிலே ரிசோர்ஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் கார்ட்ஸ் இதிலே இருக்கும். நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன மாதிரி இது பிடிச்சிருக்கு, எப்படி நீங்கள் விசிட்டிங் கார்ட்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது எல்லாமே இதிலே காமிச்சிருவாங்க நண்பா. நீங்கள் பார்த்து இதில் செக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நம்ம ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் கார்டு செலக்ட் பண்ணோடனே இன்னொரு பேஜுக்கு அது போகும். நீங்கள் நெட் ஆன் பண்ணி ஆட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட் ஆன் பண்ணாக விட்டால் இதுமாதிரி வந்துடும். எடிட் கொடுத்துருங்க. எடுத்து கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இதுமாதிரி வந்துடும். நீங்கள் வந்து கம்பெனியோட நேம் லோகோ எல்லாமே இல்லையே ஃபிட் பண்ண முடியும். லோகோ ஃபிட் பண்ணிவிட்டு கம்பெனி நேம் இங்கே டைப் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இது மாதிரி ஒரு பேஜ் வரும் நண்பா. லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாறிவிடும் தானாகவே. ஆட் நியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து கால் ஆப்ஷன் இருக்குல்ல, கம்பெனி நேம் இருக்குல்ல நண்பா, அதை வந்து நீங்கள் வந்து கம்பெனி நேமை மாற்ற முடியும். நீங்கள் வந்து அது மேலே ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அது வந்து கம்பெனி நேம்னு ஒரு இது வரும். நீங்கள் வந்து அதில் போய்ட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் மாத்திரம் பாருங்கள். நம்மளோட சேனல் நேம் போடுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து கம்பெனி நேம் இருக்கிற இடத்துல மாறி இருக்கும். மாறலைன்னா இன்னொரு ட்ரிபிள் டேப் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, வந்தாச்சு. உங்களுக்கு கீழே மாறியிருக்கும் ஸ்லோகன். நீங்கள் எதனா பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை டெலீட் பண்ணுறதுனாலும் பண்ண முடியும். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லோகனை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏற்ற இடத்துல இது வைக்கணும்னா இது வைக்கலாம். பெருசு பண்ணணாலும் பண்ணலாம், லார்ஜ் என்க்ளோஸ் பண்ண முடியும் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணாலும் அங்கே வச்சுருங்க. நம்ம லோகோ பொசிஷனும் மாற்றலாம், அதுக்கும் கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக்க அது பண்ணலாம். ஆட் டைமு ஆட் டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அது கிளிக் பண்ணுங்கள். ரைட் செம்டிங்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மேலே வந்து காமிச்சிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து மெயில் கீழே வந்து நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறது ஒழுங்காக இருந்தாலும் ப்ளேஸ் ஒழுங்காக பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி தான் உங்களுக்கு மெயில் பேஸ் பண்ணுறது எல்லாமே இதிலே காமிச்சிருவாங்க. இது நீங்கள் பிடிச்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஹெச்டி இமேஜில் தான் சேவ் ஆகும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நண்பா. உங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டக்கப்புறமா இது மாதிரி தான் காமிப்பாங்க, ஷேர் டூன் காமிப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மோர் கொடுத்தீங்கன்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்குது. இதை வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஹோமுக்கு டைரெக்டாக போகுது. திரும்பி நீங்கள் எதனா பண்ணணும் பண்ணிக்கலாம். நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவைலபிள் நிறைய இருக்குது. நீங்கள் பேடிஎம் எதனா வச்சுருந்தீங்களாலும் இதில் வந்து நீங்கள் பண்ண முடியும், எல்லாமே பண்ணலாம். ஓகே, இது செட்டிங்ஸ் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணுங்கள், நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண அந்த பிஸ்னஸ் கார்ட்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து டோர் இருக்கு பாருங்கள். ஓகே, ஹெச்டியில் தான் கொடுத்துருக்காங்க நண்பா. ஹெச்டியில் தான், ஃபுல் ஹெச்டியில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் கார்ட்ஸ் வந்து எந்த ஸ்டோர்ஸில் அதாவது செராக்ஸ் கடையில் அதுமாரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணித்தருவாங்க. இதுமாதிரி நீங்கள் போட்டு தாங்க சொன்னோன்னே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் டாப் அப் சீரீஸில் நீங்கள் பார்த்த அஞ்சு ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். நண்பா, அது ஜஸ்தான ஆப்பை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு நினச்சா கீழே கமெண்டில் உங்களோட கருத்துக்களை பதிவு வைக்கலாம். இது எல்லாவோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டு டேட் ஆகி கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ் கற்போம், தமிழை வளர்ப்போம்.